அஞ்சாக் சமுதாய வானொலி 90.4 அய்யனார் ஜானகியம்மாள் கல்லூரியிலிருந்து முதலாம் ஆண்டு உயிரி தொழில்நுட்பவியல் துறையிலிருந்து ஜெயஸ்ரீ பேசுகிறேன். தலைப்பு, பிளாஸ்டிக்களிலிருந்து நமது நாட்டை மீட்டெடுக்கும் ஒரு முயற்சி. இரு நண்பர்களின் சந்திப்பு. ஹரிணியாக நடிப்பவள் ஜெயஸ்ரீ, ஷாலினியாக நடிப்பவள் தனலட்சுமி. இவர்களின் கலந்துரையாடல் மூலம் நெகிழியின் பயன்பாட்டை குறைப்போம். 1862 ஆண்டில் நம் உலகிற்கு பிளாஸ்டிக்கை அறிமுகப்படுத்தியவர்களே அது கெடுதல் என தெரிந்ததும் அந்நாட்டில் நெகிழியை வந்து தடை செய்தனர். நம் நாட்டில் கெடுதல் என தெரிந்தும் பிளாஸ்டிக்கை வந்து உபயோகப்படுத்துகிறார்கள். அப்பேற்பட்ட நெகிழியை வந்துட்டு அறிமுகப்படுத்தியவர்கள் வந்துட்டு அலெக்சாண்டர் பார்க்ஸ். நம் நாட்டின் வளத்தை கணக்கில் கொண்டு நம் நாட்டு மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பிளாஸ்டிக்கிலிருந்து நம் நாட்டை மீட்டெடுக்கும் ஒரு முயற்சி என்ற தலைப்பில் மக்களிடையே நேயர்களாக நாங்கள். சூப்பர் மார்க்கெட்டில் இரு நண்பர்களும் சந்திப்பு. ஹாய் ஷாலினி. ஹாய் ஹரிணி. என்ன இந்த பக்கம் என்ன பண்ண? மாதம் ஒன்னாச்சு, வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்க வந்தேன். நீ என்ன இந்த பக்கம்? நானும் வீட்டு பொருளை தான் வாங்க வந்தேன். அப்படியா? சரி இரு, நான் போய் பில் போட்டு வரேன். சரி, நானும் பில் போட்டு வரேன். சோப்பா, இந்த பில் போட்டு வரவங்களையும் பாறேன், இவ்வளோ கூட்டம். ஆமாம், நான் உன்ட்ட ஒன்று கேட்கணும், கேட்கலாமா? சொல்லு ஹரிணி. நீ எப்பயுமே எங்கே போனாலும் எது வாங்குறதா இருந்தாலும் பிளாஸ்டிக் பை தான் யூஸ் பண்ணுவியா? ஆமாம், அதை தான் எங்கே போனாலும் ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும். அது உனக்கு தப்புன்னு தோணலையா? எல்லாருமே அதை தான் யூஸ் பண்ணுறாங்க, நான் யூஸ் பண்ணுறதுல என்ன ஆக போகுது? என்ன பேசுகிற நீ? நீ யூஸ் பண்ணுற ஒரு பிளாஸ்டிக்கை நீ குப்பையில் போட்டேன்னா அது மண்ணுக்கு போகும். அது மக்கிறதுக்கு 6 மாதம் ஆகும். அந்த 6 மாதத்தில் மண் வளத்தை கெடுத்து, மண்ணில் உள்ள சிறு உயிரினங்களை கெடுத்து, மண் வளத்தை சுத்தமாக கெடுத்துரும், விவசாயம் பண்ண முடியாமல் போயிடும். இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த பிளாஸ்டிக்கை நீ கடலில் தூக்கி போட்டேன்னா கடலில் உள்ள உயிரினங்கள்லாம் செத்து போயிடும். நீ சமீபத்தில் நீ கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், ஒரு சுறா மீன் வந்துட்டு இறந்து போயிடுச்சுன்னு சொன்னாங்க. அது ஏன் இறந்து போச்சுன்னு ஆய்வு பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. அதோடய வயிற்றில் வந்து 10 கிலோ அளவில் பிளாஸ்டிக் இருந்திருக்கு. ஏன் இப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது சுற்றுலா பயணிகள் வந்து போகும்போது அங்கே அவங்க யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்குகளெல்லாம் கடலில் தூக்கி போட்டு போயிடுறாங்க. இது எல்லாம் அங்கே உள்ள ஜீவன்களுக்கு வந்து கெடுதலாக இருக்குது. இதெல்லாம் நம்ம கொஞ்சமாச்சு யோசிக்கணும். நீ வெளிநாட்டை விடு, நம்ம நாட்டிலேயே ஒரு மாடு வந்து சினையாக இருந்திருக்கு. அது குட்டி போட்டதுக்கப்புறமும் அதோடய வயிறு ரொம்ப பெருசாக இருந்திருக்கு. ஏன் அப்படின்னு இப்போ மருத்துவரை பார்க்கும்போது தான் தெரியும். அது வயிற்றில் 40 கிலோ அளவில் வந்து பிளாஸ்டிக் இருந்திருக்கு. இதுக்கெலாம் யார் காரணம்? உன்ன மாதிரி ஆளுங்க யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுற பிளாஸ்டிக்னால வந்தது தான். இதை பற்றி தெரிஞ்சு நீ ஏன் இப்படி யூஸ் பண்ணுற? அது எனக்கு தெரியும். அதை ஒழிக்கிறது மூலமாக நம்ம எரிச்சாலும் அது காற்றை வந்து மாசுபடுத்தும். அது மட்டும் இல்லாமல் ஓசோன்லேயும் வந்துட்டு பாதிப்பை ஏற்படுத்தும். பிளாஸ்டிக்லேயே பிவிசின்னு ஒரு பிளாஸ்டிக் இருக்குது, அது உனக்கு தெரியுமா? ஆ, பாலிவினியல் குளோரைடு தானே. பிவிசின்ற பிளாஸ்டிக்கை வந்துட்டு நம்ம மறுசுழற்சி பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அதில் வந்துட்டு pH வந்துட்டு below 50% கீழே இருக்குது. இதே மாதிரி வந்துட்டு below 50% மேலே உள்ள pH உள்ள பிளாஸ்டிக்கை வந்துட்டு மறுசுழற்சி பண்ணி யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து கடினமான ஒரு செயல். அப்படியா? இத்தனை நாள் எனக்கு இது தெரியாமல் போச்சே. அப்போ இத்தனை விஷயமும் தெரிஞ்சு நீ ஏன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? நான் யூஸ் பண்ணுறதுனால இந்த உலகமே மாறிடுமா சொல்லு. நீ ஏன் இப்படி பேசுகிற? இந்த உலகத்தில் எல்லா மக்களும் 350 கிராம் உள்ள செல்ஃபோனை வந்து எல்லா இடத்துக்கும் சுமந்துட்டு போகிறீங்க, ஆனால் 30 கிராம் உள்ள ஒரு துணி பையை தூக்கிட்டு போக முடியலல்ல. இதனால் வந்து உங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, பின்வரும் சமுதாயத்தில் உள்ள எல்லாத்துக்குமே பாதிப்பு. அதை சிந்திக்காமல் நீங்கள் இப்போ உள்ள சுகத்தை மட்டும் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சமாக சிந்திங்க. அவள் பண்ணலை, இவங்க பண்ணலை, இவங்க மாறலை, அவங்க மாறலை என்றைக்குமே பண்ணக்கூடாது. முதல் நீ மாறி, நீ எல்லாத்துக்கும் ஒரு முன்னுதாரணமாக இரு. அதுக்கப்புறம் தாள சொல்லு. நான் இப்போ தான் நான் பண்ண தப்பு என்னென்னு புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் வந்துட்டு நெகிழிகளை பயன்படுத்தாமல் ஒரு துணி பைக்கு வந்துட்டு நான் மாற முயற்சிக்கிறேன். நெகிழி பைகளுக்கு பதிலாக துணி பைகளை பயன்படுத்தி நாளைய சமுதாயத்திற்காக இயற்கை வளங்களை காப்போம். நன்றி.